தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே டயர் வெடித்து நின்று கொண்டிருந்த சொகுசு காரிலிருந்து 30 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஒடிசாவிலிருந்து கேரளா நோக்கி சென்ற சொகுசு கார் பெரியாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் முன்பக்க டயர் வெடித்து நடுவழியில் நின்று கொண்டிருந்தது. இதனை கண்ட ரோந்து போலீசார் அவர்களுக்கு உதவி செய்ய முயன்ற பொழுது காரில் இருந்தவர்கள் பதற்றமடைந்தனர். சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனை செய்ததில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கார் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர்.